அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தினால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இலக ஆரம்பித்து விட்டன கண்களில் இருந்து கண்ணீர் வடி ஆரம்பித்து விட்டது நாங்கள் சொன்னோம் யார் ரசூல் தாங்கள் செய்யக்கூடிய இந்த உபதேசம் ஏதோ கடைசி நேரத்திலே விடைபெறப் போகின்ற ஒரு மனிதர் செய்யக்கூடிய உபதேசத்தை போன்றல்லவா இருக்கிறது எனவே இன்னும் எங்களுடைய உள்ளம் உருகி கேட்கக்கூடிய இந்த உபதேசத்தை இன்னும் அதிகமாக செய்யுங்கள் யார சூழல்லா என்று நாங்கள் வேண்டிக் கொண்டோம் பெருமானார் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹை பயப்படுவதை கொண்டு உங்களை நான் உபதேசிக்கிறேன் மேலும் ஒரு தலைவராக யாராவது நியமிக்கப்பட்டால் அவருக்கு வழிபட்டு அவருக்கு அவருடைய சொல்லை கேட்டு நீங்கள் நடக்கவே வேண்டும் என்பதாகவும் நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் உங்களுக்கு தலைவராக ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த மனிதர் சாதாரண ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி என்பதாக ரசூல் சல்லி அவர்கள் சொல்லிவிட்டு உங்களிலே ஒருவர் பிற்காலத்திலே வாழ்வாரையானால் அவர் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பார் அந்த கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னுடைய சுண்ணத்தையும் என்னுடைய நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களாகிய அந்த நான்கு குலப்பாக்களினுடைய சுண்ணத்துகளையும் வழிமுறைகளையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மேலும் அதை அவர்களுடைய வழிமுறையை அந்த என்னுடைய சுன்னத் மற்றும் அந்த குலப்பாக்களுடைய வழிமுறைகளை நீங்கள் கடவாய்ப்பற்களால் நன்றாக பற்றி பிடித்து பேண ஆரம்பித்து விடுங்கள் என்பதாக ரசூல் உல்லாய் இஸ்லாம் அவர்கள் சொல்லி விட்டு புதுமையான காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்பதாக ரசூல் அலி வசல்லாம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் அபு தாவு திருமிதி இபுனு மாஜா என்ற ஹதீசி கிதாபுகளாகும் அன்பானவர்களே பெருமானார் சல் அல்ல அலி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று வினவப்பட்ட போது அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அருளா ார்கள்ருமான அலி வல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று கூறினார்கள் இந்த அடிப்படையிலேதான் நாம் நபி அவர்களை பின்பற்றினால் நிச்சயமாக குர்ஆனை பின்பற்றியதாக ஆகும் அபு சுரேஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ரசூல் அல்லா அலி வல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள் அப்போது கேட்டார்கள் நீங்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹூ தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக நீங்கள் உறுதியாக நம்பி சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதேபோல நான் அல்லாஹுடைய திருத்துதராக இருக்கிறேன் என்பதாக நீங்கள் உறுதியாக நம்பி சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள் நாங்கள் கூறினோம் நிச்சயமாக அவ்வாறுதான் பெருமான நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உபதேசத்தும் செய்தார்கள் அதாவது இந்த குர்ஆன் இருக்கிறதே இதனுடைய ஒரு பக்கம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது இன்னொரு பக்கம் உங்களுடைய கையில் இருக்கிறது எனவே ஒரு பகுதியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வீர்களே நிச்சயமாக அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி ஆகும் எனவே நிச்சயமாக நீங்கள் போக மாட்டீர்கள் அந்த அல்லாஹுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்து வாழுகின்ற காலமெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள் அழிந்து போக மாட்டீர்கள் என்பதாக பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் தபுராணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே குர்ஆனை ஓதுவதற்கே நமக்கு நேரம் இல்லை குர்ஆனை பற்றி பிடிப்பது எப்போது எனவே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நபி அவர்களுடைய வாழ்க்கையும் குர்ஆனும் இருக்கிறதே நமக்கு கையிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் இதை நாம் பொக்கிஷமாக பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய புனிதமான முகப்பத்தை பெறுவது முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை அருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து